ஓம் சக்தி தாயே, என் வாக்கில் வருவாயே, வெல்லும் சொல் தருவாயே நீயே. செவன் ஸ்டார் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் 2019 வருஷம் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்றதை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த பகுதியில் விருச்சிக ராசியை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு குரு பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கார். 2 இடத்துல சனி, 3 இடத்துல கேது, 9 இடத்துல ராகு அப்படின்ற நிலையில தற்சமயம் கிரக நிலை இருக்கு. வருகிற பிப்ரவரி மாதம் 13 ராகு கேது பயிற்சி பண்ணுறாங்க. அந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் நடக்க போகுதுன்றதையும் சேர்த்து பார்த்துருவோம். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு இப்போ நடக்கிறது 7 நாட்டு சனி, சனீஸ்வர பகவான் 2 இடத்துல வர்றது குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது. கொடுக்கல் வாங்கல ரொம்ப சிரமமான சூழ்நிலை. மாணவர்களாக இருந்தால் படிப்பில் தேக்கம் ஏற்படும். 2 இடத்துல வரக்கூடிய கேது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவாங்க. 8 இடத்துல ஒரு ராகு பகவான் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் வரணும். எந்த காரணத்தை ஒன்றும் ஜாமீன் கையெழுத்து போட்டக்கூடாது. குடுக்கல் வாங்கல ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வருஷம் இந்த ஆண்டு. குரு பகவான் உங்களுடைய 5 வீட்டை பார்க்கறதால பிள்ளைகள் நலம் மேம்படும். அம்மான் உறவு முறை நல்ல விதமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுனால் அந்த சொத்துக்கள் மூலியமா அது அதாவது விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்கலாம். பணத்தை வந்து பாதுகாப்பு பண்ணிக்கணும். நினைச்சா விற்றுலாம், ஆனால் பணத்தை பாதுகாப்பு பண்ணிக்கணும். அம்மான் முறையில் பேச்சுவார்த்தையில் ரொம்ப நிதானம் இருக்கணும். ஆனால் அவங்களால அனுகூலம் இருக்குது, இருந்தாலும் நிதானம் இருக்கணும். பிற்காலத்தில் அதாவது பின்னால் இந்த வருஷத்துக்கு பிற்பதிக்கு அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கும் பிணக்குகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப நிதானமாக இருக்கணும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா உங்கள் ராஜநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6 இடத்துக்கு வந்து ஆட்சி பெறுறார். அது ஒரு 1.5 மாத காலம் உங்களுக்கு நற்பலனை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இருந்தாலும் கூட இந்த 2019 வருஷம் உங்களுக்கு சாதகமான ஆண்டா இல்லை. எந்த ஒரு செயலையும் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. 9 இடத்தை குரு பார்த்துருக்கிறதால கடவுளுடைய அருளாலையும் அனுகிரகத்தாலையும் உங்களுக்கு வரக்கூடிய தீய புலன்கள் தலைக்க வந்தது தலைப்பாயோட போயிடுன்ற அமைப்புல நடக்கும். அதனால எதுலையுமே அலட்சியம் கட்டிடக்கூடாது. குரு தான் பார்த்துருக்கிற தெய்வத அனுகிரகம் இருக்குது அப்படின்றத ஒரு அலட்சியம் கட்டிடக்கூடாது. குறிப்பா சொல்ல போகணும்னா இந்த வருஷம் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை தேவை. உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை குரு பார்த்துருக்காரு. திருமண காலங்கள் நடக்குது, கல்யாணம்லாம் நடக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை வந்தால் உங்கள் ஜாதகத்தில் திருமண காலங்கள் நடக்குதா அப்படின்றத உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் காட்டி திருமணம் செய்யலாம் அப்படின்றதுக்கு அப்புறம் திருமண ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் போய் அதுக்கு பிற்பாடு திருமணம் கொடுத்தினா அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் ராசிக்கு இப்போ 7 நடக்கிறதால அவரு உங்களுக்கு விடுதலை பண்ணணும். உங்கள் ராசியிலேருந்து பாதத்தில் இருக்கிற சனி மாறணும். மகரத்துக்கு போனார்னா எல்லாமே அதாவது ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்திருக்கும். இப்போ ராகு கேதுகளால் உங்களுக்கு நற்பலன் கிடையாது. 7 சனி, 2 இடத்துல வர்ற கேது, 8 இடத்துல வர்ற ராகு, இப்படி கிரக அமைப்புகள் இருக்கிறதால வருடப்பொருளுடைய கிரக அமைப்பு இப்போ இருக்கிறதால நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய ஆண்டு. சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிப்பட்டவங்க
மருத்துவர் அணுகி அதுக்கான சரியான சிகிச்சை அளிச்சிக்கிங்க. எந்த காரணத்தை கொண்டும் பண வரவுல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். சரளமான பணப்புழக்கங்கள் கூட உங்களுக்கு பின்னால பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து கேது இரண்டாம் இடத்துல வர்றது, தனவரவஸ்தானம் குடும்பஸ்தானம் பாக்கஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல வர்றது, எட்டாம் இடத்துல வர்ற ராகு உங்களுக்கு நல்ல பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி கொண்டு போய் மேலே ஏற்றி கீழே தள்ளி விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி சிக்கலை மாட்டி விட்டுருவாங்க. ஜாமீன் கழித்து எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் நண்பரோ உணவோ உறவு உறவினரோ யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப கேட்குறாங்க ரொம்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் வரும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற சூழ்நிலை இருந்தால் ஜாமீன் கழித்து போடுங்க, இல்லைனா வேணாம் ஜாமீன்லாம் நிற்காதீங்க. யாருக்கிட்டையும் இந்த பிஸ்னஸை பண்ணால் இதில் பணம் வரும் அதை வச்சு இந்த கடனை கொடுத்துலாம் வாங்கிடாதீங்க, வாங்கினது கடன் ஆகிடும், கடனுக்கு மேலே இன்னொரு கடன் ஆகும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வருஷம் இந்த வருஷம். மேற்படி உங்களுடைய ராசிக்கு ஜாதகப்படி உங்களுக்கு தச புத்தி சரியாக நடக்கிற பட்சத்தில், இது கோச்சார பலம் தான், நான் சொல்கிறது கோச்சார பலம் தான், தச புத்தி நல்லா நடந்ததுன்னு சொன்னால் இந்த கெடுபலன்கள் உங்களுக்கு அதிகமாக தெரியாது. அதே நேரத்தில் கெடுபலன்கள் இல்லாமல் கூட இருக்கும், நல்ல நிலையில் திசா புத்தி அடைஞ்சு யோக நிலையில் அமைஞ்சு இருந்தால் யோக பலனே நல்ல நலனே நடக்கும். ஏன்னா ஜோதிடர் இப்படி சொன்னாரே நடக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு திசா புத்திப்படி கெடுபலன் நடந்ததுன்னு சொன்னால் இன்னும் கெடுபலன் கூடுதலாக நடக்கும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், கொடுக்க வாங்கல் விஷயத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நடக்கிறது ஏழாம் நாட்டு சனி, அவர் பாதத்தில் இருக்கார். இருந்தாலும் இன்னும் ஒரு வருட காலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எட்டில் ராகு வர்றது சரியான விஷயம் இல்லை, அதனால தான் வாகனத்தில் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஆயுள் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். விஷ ஜந்துக்களால் தீண்டக்கூடிய சூழ்நிலை சில ஜாதகத்துக்கு ஏற்படுற வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் பார்த்து நடங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானையும் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கையும் ராகு காலத்தில் வணங்கிட்டு வாங்க. வியாழக்கிழமையில குரு பகவானை வணங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேல் சொன்ன கெடுபலன்கள் குறைந்தும் இல்லை நடக்காமலும் போகலாம். இது எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையை வச்சு தான் சொல்லிட்டு வரேன். நான் சொன்ன இந்த பலனில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் இல்லை தெரிஞ்சுக்கணும் இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற என்னுடைய செல் நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க, விளக்கம் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.